யாவரும் யாவும் அறிந்திலர். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இதே சுவடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி. நான் சுரேந்திரராவ் கணேசன், என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார சுவடு முற்றிலும் ஒரு மாறுபட்ட சுவடு. இன்று தான் சுட சுட சுவடு ஒன்றை நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாணவர்களை பெற்றோர்கள் தமிழ் பள்ளிக்கு அனுப்புகிறாங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் எதனால்? பெற்றோர்கள் வந்து தமிழ் பள்ளி தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மாணவர்களை வந்து மலாய்ப்பள்ளி, அதாவது அரசாங்க பள்ளியில் அனுப்பிடுறாங்க. அதனால் பெற்றோர்களும் தமிழ் மாணவர்களும் தங்களுடைய சுய மரியாதையை இழந்து படிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உருவாகுது. சுமார் 50 வருடத்துக்கு முன்னால் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் அமெரிக்கா நாட்டில் பட்ட அந்த அவமானத்தை தான் நம்மளுடைய தமிழ் மாணவர்கள் இந்த அரசாங்க பள்ளியில் பட்டுட்டு வராங்க. அதற்கு உதாரணம் இந்த எஸ்கே பிரிஸ்தினா. இதை பற்றி இன்னும் பல விஷயங்களை நம்ம அலசி ஆராய்வோம். இந்த வார சுவடுக்கு வாங்க போவோம். உண்மையில இந்த பள்ளியில என்ன நடந்துச்சுன்னா, சீன மாணவர்களும் தமிழ் மாணவர்களும் சின்ன சின்ன பிள்ளைங்களை, அதாவது ஸ்கூலாக ரெண்டா பிள்ளைங்களை வந்து அந்த பிலே பெருசாலின்னு சொல்லுவாங்க, அதாவது உடை மாத்தர் ஒரு ரூம் அங்கே வந்து உட்கார வச்சு சாமி உணவு உணவு பரிமாறி இருக்காங்க. அதாவது அவங்க ரேஹா டைமில் அவங்க அங்கே தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இடத்துல டாய்லெட்லேயும் சரி, இந்த மாதிரி பிலே பெருசாலின்னா இருந்தாலும் சரி, அங்கே உட்காந்து சாப்பிட்றது வந்து ஒரு தவறான இடம். ஓகே, இங்கே என்ன நடந்திருக்குன்னா, அங்கே சாப்பிட வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் வெளியாகின பிறகு என்னென்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மலப்பியிருக்காங்களேன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே இருக்கிற பெற்றோர்கள்ட்ட பார்த்து பேசினா இந்த விஷயம் நாங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது யாருமே நான் பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டாக்கா இந்த விஷயம் பேசக்கூடாது, வெளியே யாராவது கேட்டாங்கன்னா இதை பற்றி விஷயம் பேசாதீங்கன்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்காங்க. பிள்ளைங்களை பார்த்தா பயந்துக்கிட்டு ஓடுறாங்க, பெற்றோர்களே பயப்படுறாங்க. இன்றைய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பள்ளிக்கு ஏன் தமிழ் மாணவர்கள் அனுப்ப மாட்டீங்க அப்படின்ற ஒரு தலைப்பு தான். ஸோ இங்கே நடந்த இந்த பள்ளியில் நடந்த ஒரு பிரச்சனை உதாரணமாக கொண்டு இங்குள்ள பெற்றோர்கள் அணுகி அந்த விஷயமாக தான் நாங்கள் கேள்வி கேட்க போனோம். ஆனால் பெற்றோர்கள் அவங்கள்ட்ட வந்த வரவேற்பு, அவங்க வந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய கும்படியாக இந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் பேச விரும்பலை, நாங்கள் போயிடுறோம்னு சொல்லிட்டு எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க. அவங்க ஒரு பேட்டி கொடுக்க தயாரான நிலையில், தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பயந்த நிலையில் இருக்காங்க. பள்ளி மாணவர்களும் நாங்கள் அணுகணும், அதாவது இந்திய மாணவர்கள், குறிப்பிட்டு இந்திய மாணவர்கள் சில பேர் இருந்தாங்க. அவங்கள போய் சந்தித்து அப்பா அம்மா வருவாங்களா, ஐயா இந்த பிரச்சனை பற்றி எதுவுமே கேட்கல, அப்பா அம்மா வருவாங்களா, யார் ஒரு வயத்துறதுக்கு அப்படின்னு தான் கேட்கும்போது, அண்ணண்ணா எங்கள்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னா ஸ்கூலில் சொல்லி வச்சுக்கோங்க, இதை பற்றி பேசவே கூடாது. ஸோ மாணவர்களும் ஒரு பயந்த சூழ்நிலை, ஒரு பய உணர்வோடு தான் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு தமிழ் பள்ளி இருக்குது. இங்கே உள்ள பெற்றோர்களே சிலர் வந்து வேன் மூலமா அவங்க பிள்ளைங்களை வந்து அந்த ஸ்கூலுக்கு அனுப்பிகிட்டு இருக்காங்க. ஸோ வசதி இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கேருந்து தமிழ் பள்ளிக்கு போகிறதுக்கு வசதி இருக்குது. ஜோஹரில் சா சைட்டில் சா அந்த இடத்துல வந்து ஒரு சீன பள்ளி. அங்குள்ள சுற்று வட்டாரத்தோட சீனர்கள் என்ன செய்கிறாங்க, 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து மாணவர்களை வந்து அன்றாடம் அழைத்து கொண்டு அவங்க செலவில் வேனில் அழைச்சிட்டு போயிட்டு விட்டுட்டு எடுத்து வந்திருக்காங்க அந்த பள்ளியை வாழ வைக்கிறதுக்காக. சீனர்கள் எடுக்கிறன்ற முயற்சியை நம்மளவர்கள் எடுக்கிறதில்ல. ஒரு பள்ளி மூணுனா பிரச்சனை இல்லை, மூடிவிட்டோம் அப்படின்னு. தமிழ் பள்ளி தானே, மூணுனா என்னது, ஒரு எஸ்கே ஸ்கூல் இருக்குது, அங்கே அங்கே போட்டோலாம் படிக்க வச்சு நான் பிள்ளைங்களை. ஆனால் இது பின்னாடி இவங்களே பாதிக்கும். இவங்க பிள்ளைங்க படித்து ஒரு மக்தாப்பில் கிராஜுவேட் ஆகிட்டு வேலை தேடும் போது அவங்களுக்கு அது பாதிக்கும். ஏன்னா தமிழ் பள்ளி இருக்காது, குறவாக இருக்கும், அவங்களுக்கு வேலை கிடைக்காம வீட்லேயே உட்காந்துருக்க வேண்டியதுதான். நீங்கள் இப்போ செய்கிற தவறு பின்னாடி உங்கள் பிள்ளைங்களை பாதிக்கும். ஓகே தம்பி, இந்த தடவை உங்களுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்கோம், ஆனால் வந்து கேன்டீனில் இந்த தடவை நம்மளுக்கு பிளேட் இல்லை, பிளேட்லாம் சுத்தப்படுத்தி கொடுத்துருக்கோம். இந்த பிளேட்டில் இப்போ சாப்பிட்டா சரியாகுது, அதனால உனக்கு வேறு ஜாமான் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மரியாயா பார்த்தீங்கன்னா, சுத்தமான ஒரு குப்பை தொட்டி, இதில் வந்து நீங்கள் சாப்பிட்லாம், ஒரு பிரச்சனையும் வராது. சரியா? ஹலோ, என்னங்க குப்பை தொட்டிலாம் சாப்பிட கொடுத்துருக்கீங்க? இது எங்க குப்பை தொட்டி, என்ன குப்பை தொட்டின்றீங்க? இது சுத்தமாக பாய்ச்சதே இல்லை முன்னு, இந்த குப்பை தொட்டி, இது குப்பை தொட்டி இல்லை, தொட்டின்னு பாருங்க, இது சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம். ஆயிரம் தான் இருந்தது, இது குப்பை தொட்டிங்க, சுத்தமாக இருக்குது.
இதுதான் நாங்கள் டீச்சர்ஸ் கூட இதை தான் சாப்பிட்றோம். சரியா? இந்தா இந்த சாப்பிடு. ஏய் வெளியே இங்கே சொல்லிடுறாங்க ஒன்றே பிடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். சுரேந்தராவ் கணேசன் அவர்களுக்கு நன்றி. இப்போ நம்ம இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா சரித்திர புகழ் வாய்ந்த மனாக்கா மாநிலத்தில் லிட்டில் இந்தியாவில் நம்ம இருக்கோம். இங்கே இருக்கிற பெற்றோர்கள்கிட்ட அவங்க மாணவர்களை அவங்க தமிழ் பள்ளிக்கு அனுப்புகிறாங்களா? அப்படி அனுப்பலன்னா அந்த எண்ணிக்கை குறைந்ததுக்கான காரணம் என்ன? தமிழ் பள்ளிகள் மீது அவங்கள வைத்திருக்கும் பார்வை எப்படி இருக்குது? இதை பற்றி நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். பல காரணங்களை சொல்லலாம். மலாய் பள்ளிகள் சீன பள்ளிகள் இருக்கின்ற அளவுக்கு தமிழ் பள்ளிகள் தோதான இடத்தில் அவர்களுடைய தொலைவுக்கேற்ப அமைவதில்லை. இப்பொழுது உள்ள சூழலில் நாட்டில் தமிழ் பள்ளிகள் அதிகரிக்கப்பட வேண்டும். ஒரு இடத்துல ஒரு 100 குடும்பங்கள் 50 குடும்பங்கள் இருந்தாலும் கூட அந்த இடத்துல தமிழ் பள்ளிகள் உருவாக்கப்பட வேண்டும். இது காலகாலமாக கேட்டுக்கொண்டு வரக்கூடிய கருத்து தான். ஆனால் எவ்வளோ தூரம் சாத்தியப்படுகிறது என்று பல சாக்குகள் சொல்லப்படுகின்றன. பள்ளிகள் போதவில்லை, நமது பள்ளிகள் போதவில்லை. ஆசிரியர்களுக்கு இன்னும் அதிகமான மொழி பற்று இனப்பற்று உணர்வு அதிகமாக இருக்க வேண்டும். இது முக்கியமான செய்தி. காரணம், தமிழ் பள்ளி தமிழாசிரியர்கள் என்பது தமிழ் இலக்கியம் சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதை பிரித்து விட்டு வெறும் தொழிலுக்காக அதை நாம் செய்யவே கூடாது என்றைக்குமே. அதில் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருக்க வேண்டும். கூடியபட்சமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். அதோடு இந்த தமிழாசிரியர்கள் சமூகத்தோடு நெருங்கி இருக்க வேண்டும். சமூக இயக்கங்களில் அதிகமாக தலை காட்ட வேண்டும். ஏற்பாடு செய்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் சமய நிகழ்ச்சிகளுக்கு எவ்வளவு முன்னுரிமை தருகின்றார்களோ அதுபோல தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு தமிழாசிரியர்கள் அதிக முன்னுரிமை வழங்க வேண்டும். ஏதாகிலும் கிடைக்குமா, அல்லது பயிலரங்கில் கலந்து கொள்ளலாமா, அல்லது அங்கே சென்றால் ஏதாவது கிடைக்குமா, அல்லது பொழுதுபோக்குக்கு ஏதாவது கிடைக்குமா, அல்லது அதை விடுத்துட்டு வேறு வேலைக்கு சென்றால் வேறு ஏதாவது கிடைக்குமா என்று யோசிப்பதை விடுத்து தமிழ் சார்ந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது, தமிழர்கள் கூடுகின்ற இடங்களிலெல்லாம் தமிழாசிரியர்கள் அதிகமாக கூட வேண்டும். அப்பொழுது தான் இந்த ஆசிரியர்களுக்கும் சமூகத்திற்கும் இடையே உள்ள நெருக்கம் இன்னும் அதிகமாக உருவாகும். நம்மிடம் உள்ள பெரிய பிரச்சனை என்றால் ஒரு பெரிய மதில் இருக்கிறது. அவர்கள் அவர்கள் வேலையை பார்த்துக் கொள்கின்றார்கள், நாம் பெற்றோர்கள் நமது வேலையை பார்த்து கொண்டிருக்கணும். இந்த நிலை மாற வேண்டும். தமிழ் பள்ளிகள் வந்து ஒரு வகையில் ஒரு வசதி குறைந்த பள்ளிகளாக இருக்கின்ற காரணத்தினால பெற்றோர்கள் வந்து அனுப்புவதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. ஒரு ஆய்வு செய்தோம், தமிழ் பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுடைய தரமும் தேசிய பள்ளியிலிருந்து வரக்கூடிய தரமும் ஒப்பிடும் பொழுது தமிழ் பள்ளி மாணவர்கள் தான் முன்னுக்கு இருக்காங்க. எல்லா வகுப்புகள்லேயும் 1-லேருந்து 10 பார்த்தோம்னாக்கா தமிழ் மாணவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா எல்லாமே தமிழ் பள்ளி மாணவர்கள் தான். ஏதாவது ஒரு வகையில் அப்பா பெற்றோர்கள் அக்கறை எடுத்து அது தனியாக சிறப்பு வகுப்புகள் அனுப்பப்பட்ட மாணவர்கள் தான் தேசிய பள்ளியிலேருந்து வரக்கூடிய மாணவர் தான் சிறப்பாக ஒரு சிலர் தான் இருக்காங்க. எண்ணிக்கையில் தேசிய பள்ளியில் அதாவது உடை மாற்று அறையில் வந்து சாப்பிட்டதா அந்த ஒரு குறை இருந்தது. அதற்கு பிறகு மாணவர்களை உங்கள் தாய்நாட்டுக்கே போங்கள், நம்ம தாய்நாடு இது தான், ஆனால் நம்மளை வந்து இன்னும் நம்ம வந்து தாய்நாடு இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தேசிய பள்ளியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னுமே வந்து நம்ம வந்து இந்த நாட்டு பிரஜைகள் மலேசியர்கள் இந்தியர்கள், ஆனால் நம்ம வந்து நம்மளை அவங்க பார்க்குற விதம் வந்து இன்னும் நம்ம வந்து வேற்று நாட்டு காரர் மாதிரி பார்க்குறாங்க. அதனால் ஏன் நம்ம வந்து நம்ம பள்ளிக்கு அனுப்பக்கூடாது? நம்ம மொழியை நம்ம கற்றுக்கூடாது, நம்ம மொழியில் படிக்கிறதுல எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. நிச்சயமாக தமிழ் பள்ளியில் படித்தவர்கள் என்னையும் சேர்த்து, நானும் தமிழ் பள்ளி மாணவன், இந்த பெருமையை நான் இன்ன வரைக்கும் நான் சொல்லுவேன். என்னோடய நண்பர்கள் நிறைய தமிழ் பள்ளி படித்தவர்கள்லாம் இன்று நல்ல நல்ல பதவியில் இருக்காங்க. அதனால் தமிழ் இன்றுமே தமிழ் நிச்சயமாக சோறு போடும். தமிழ் பள்ளி படித்தவர்கள் சிறந்து வந்திருக்கின்றார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆலயத்திற்கு எவ்வளவு செலவு செய்கின்றோமோ இதற்கும் செய்ய வேண்டும். கொஞ்சம் உணர வேண்டும். தமிழ் அழிந்து விட்டால் எல்லாம் அழிந்து விடும். நாட்டிலே நமக்கு இருக்கின்ற ஒரே அடையாளம் தமிழ் பள்ளி. ஒரு தமிழ் பள்ளி உடைகிறது என்றால் 247 எழுத்துல ஒரு உயிர் எழுத்து உடஞ்சி உழுகுதுன்னு அர்த்தம். அதை மட்டும் நினைத்து கொள்வோம். நன்றி. ஆகவே நேயர்களே, இன்று மக்கள் கொடுத்த கருத்துக்களை வச்சு பார்த்தீங்கன்னா தமிழ் பள்ளி மாணவர்கள் மற்ற பள்ளி மாணவர்களோட எந்த விதத்திலும் குறைந்து போகவில்லை. அவர்களோட அடைவு நிலையாகட்டும், அவர்களோட கல்வித்தரமாகட்டும் ஒரு நல்ல நிலையில் ஒரு சிறந்த நிலையில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஆகவே தமிழ் மாணவர்களை தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்க, தமிழ் பள்ளிகளை வாட வைங்க. இந்த நிகழ்ச்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர இப்போது சுரேந்தர் ராவ் கணேசன் உங்களுக்காக. இந்த வார சுவடில் நீங்கள் ஒரு பாடத்தை கற்பிச்சிருப்பீங்க. உண்மையிலே தமிழ் பள்ளியில் தமிழ் மாணவர்களுக்கு கிடைக்கிற சலுகையோ சுயமரியாதையோ மற்ற எந்த பள்ளியிலையும் கிடைக்காது. இதை முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பெற்றோர்களே, இது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும். தயவு செய்து உங்கள் மாணவர்களை இனி வரப்போகும் சந்ததியினரை தமிழ் பள்ளியில் படிக்க வைங்க. நம்மளுடைய முன்னுரிமையும் சுயமரியாதையும் நம்ம இழக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். சுரேந்தர் ராவ் கணேசன் விடைபெறுகிறேன்.
ஒரு தமிழ் பள்ளி உடைகிறது என்றால் 247 இடத்துல ஒரு உயிர் எழுத்து உடஞ்சி உழுகுதுன்னு அர்த்தம்.